ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோடைய ஒரு டிக்கெட்டுடைய விலை வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி பேசப்படுது இல்லையா போன போன படங்களையும் அதே மாதிரி தான் வித்திருக்க போன படம் அதுக்கு பின்ன படங்களை பத்தாயிரம் கூட விற்றுருக்க ஒரு டிக்கெட்டோட விலை இது நாலு மணிக்கு நான் ஆரம்பித்தா ஒரு நாளைக்கு ஆறு ஷோ போடணுங்கிற ஐடியா இருக்குல்ல அது இல்லை இப்போ வந்து ஒன்பதை மணிக்கு தான் ஷோ போடணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்ல இந்த நேரத்தில் பேசிட்டு இருந்தாங்க வெங்கட் பிரபு என்ன பண்ணிருப்பான்னு தெரியல திடீர்னு மாநாடு மாதிரி நல்லா உற்சாகமா பண்ணிருக்கலாம் அல்லது சில நடங்களை சொதப்பி இருக்கலாம் பிரசாந்த் இருக்காரு மோகன் இருக்காரு டோனி இருக்காரு டோனியை வந்து ஒரு சீன்ல வர்றாரு ஒரு அந்த கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு சீனில் வர்றாரு அதை தாண்டி இன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க அஜித் குமார் கடைசியில வந்து ஒரு வாய் இது டயலாக் பேசுறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க சூப்பர் சார் ஏதாச்சும் ஒரு சின்ன நான் சூப்பர் நினைச்சிட்டீங்க சார் அப்படிம்பாங்க ஆனா அது நடிச்சிருக்கிறது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது ரசிகன் தான் காசு கொடுத்து குடுத்து தான் தெரியும். வணக்கம் சார் வணக்கம் நடிகர் விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம் வந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது டே ஒரு டிக்கெட்டுடைய விலை வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி பேசப்படுது இல்லையா அவர் வந்து முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கும்போது ஒரு டிக்கெட்டுடைய விலையவே இரண்டாயிரம் ரூபாய் அதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அவர் வந்து ஆட்சிக்கு வர்றது எப்படி இருக்கும் சார் இப்போ இல்லை போன போன படங்களையும் அதே மாதிரி தான் விற்றுருக்க போன படம் அதுக்கு பின்ன படங்களை ரூபா கூட விற்றுருக்க ஒரு டிக்கெட்டோட விலை ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஷோ முதல்ல நான் பார்க்கணுன்னு சில பேர் இருப்பாங்களே வெறி பிடிச்ச ஆட்கள் இவங்க தான் ரூபா கொடுத்து ஐயாயிரம் ரூபா கொடுத்து பார்ப்பாங்க இது பண்ணுவாங்க அதுக்கு விஜய்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை தேட்டருக்காரங்க இந்த நேரத்தில் தான் வந்து மூணு நாளுக்குள்ளே அதை கா கலெக்ஷன் அள்ளி ஆகணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுவாங்க தேட்டருக்காரங்களும் இந்த மூணு நாளுக்குள்ளே நான் போய் சம்பாரிச்சாகணும்னு நினைப்பாங்க இதில் பிளாக்ல விற்கிறது தான் அது பிளாக்கில் வந்து பத்தாயிரரூபா ஐயாயிரரூபான்னு விற்கிறது உண்டு இப்போது நீங்கள் இப்போது நாளைக்கு வந்து பெங்களூரில் காலையில் ரிலீஸ் நாலு மணிக்கே ரிலீஸ் ஆகிடும் பெங்களூரில் போனீங்கன்னா ஒரு டிக்கெட் கூட வில ஆயிரூவா இங்கேருந்து சென்னையிலேருந்து சில பேர் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணி போகிறாங்க நாளைக்கு இப்போ காலைல இப்போ காலைல போயிட்டு நாலு மணிக்கு படம் பார்த்துட்டு அவர் ரிவியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க அதனால் வந்து அங்கே டிக்கெட்டு விலை இந்த மாதிரி வந்து இதுவாக இதுதான் சில பேர் வந்து நான் ஃபஸ்ட்டு ஷோ நான் தான் பார்க்கணும் முதல்ல அப்படிம்பாங்களே அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் இது வாங்குவாங்க மூணாவது மூணாவதுஷோ பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி தர மாட்டாங்க அதனால் அதே மட்டும் இல்லை இந்த இதுக்காக ஃபங்க்ஷன் நீங்கள் எதுவுமே பண்ணல ஆடியோ ஃபங்க்ஷன் இதெல்லாம் பண்ணல ஆனால் தெலுங்கில் பண்ணியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் ஆந்திராவில் போயிட்டு இந்த படத்துக்கான ஃபங்க்ஷன்லாம் விஜய் பண்ணிட்டு வந்திருக்கார் ஏன் தமிழ்நாட்டில் ரசிகர்கள் பிடிக்கலையா என்னான்னு தெரில தமிழ்நாட்டில் தான் நீங்கள் பண்ணியிருக்கணும் தமிழ்நாட்டில் தான் ஆட்சி அமைக்கிறேன்னு தான் இருக்கீங்க தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்கணும் தமிழ்நாட்டில் பண்ணல ஏன் தமிழ் தமிழ்ரசிகர்கள் இவருக்கு மேலே கோபமாக என்னான்னு தெரில ஆனால் ஆந்திரா ரசிகர்கள் ஆந்திராவில் போயிட்டு இந்த படத்துடைய ஆடியோவில் இந்த மாதிரி அந்த ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு இந்த படத்தை பற்றி பேசி இதெல்லாம் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே எதுவும் ஃபங்க்ஷன் பண்ணலை அது அது சமயத்தில் உங்களுக்கு அந்த இங்கே வந்து ஒரு இது ஒரு ஓடிட்ருக்கு ஒன்பது மணிக்கு தான் ஷோ போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நாலு மணிக்கு நாலு மணிக்கு நான் ஆரம்பித்தேன் ஒரு நாளைக்கு ஆறு ஷோ போடணுங்கிற ஐடியா இருக்குல்ல அது இல்லை இப்போ வந்து ஒம்பது மணிக்கு தான் ஷோ போடணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து நேற்றுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க இவங்களை நாலு மணிக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது ஏன் ஆறு மணிக்கு வேணும் கவர்மெண்ட் ஏன் தரல அப்படின்னா இது ஒரு ஆட்சிக்கு வரப்போகிறாருங்கிறதுக்காக கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னே வந்து ஒரு இந்த மாதிரி நாலு மணிக்கெலாம் கொடுக்கும்போது மூணு மணிக்கு தான் அந்த ரசிகர்கள் வந்து வீட்டிலேருந்து வந்தாகணும் அர்த்தராத்திரியில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா யாரோ ஒரு பையன் இறந்துருக்கா அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டு மூணு மணி போல் வரும்போது வந்து படம் பார்த்துட்டு பா படம் பார்க்க வரும்போது இறந்துட்டாங்க அந்த மாதிரி அப்போது வந்து மூணு மணிக்கு வரும்போது இவங்க வந்து ஒரு இருட்டில் ஒரு தூக்க கழகத்தில் ஏதாவது செத்து போயிட்டாங்கன்னா கவர்மெண்ட் மேலே ஒரு பேர் கெட்ட பேர் வந்து அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் நாலு மணிக்கு மூணு மணிக்கு நான் படம் போடாதீங்க ஒம்பது மணிக்கு போடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போது அதை வந்து தான் சில பேர் வந்து நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது வந்து இவங்க ஆடி இவர் வந்து தேர்தலில் நிற்கிறாங்கிறதால இப்படி பண்ணுறாங்க அப்படின்றாங்க போன போன இப்போ ரஜினி படத்துக்கே சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ரஜினி படத்துக்கே ஒன்பது மணிக்கு போடுங்க நீங்கள் நாலு மணிக்கு வேண்டாம் நாலு மணிக்கு வரும்போது இந்த மாதிரி சில பாதிப்புகள் இருக்குது விபத்துகள் இருக்குது சில நேரங்களில் அந்த ஏதாச்சும் ஒரு தகராறு நடந்தாலும் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க சண்டை நடந்தாலும் கூட நாலு மணிக்கு யாருக்கும் தெரிய போகிறது அது வேறு மாதிரி போயிடும் அப்புறம் ஒரு சர்ச்சையாக போயிடும் அப்படிங்கிறதான் அவங்களுக்கு அந்த நாலு மணிலாம் ஒம்பது மணி ஷோ கொடுத்துருக்காங்க ஏறக்குறைய இது மூணு மணி நேரம் பணம் இது அது மூணு மணி நேரம் படம் அப்படின்னா அவங்களுக்கு இடையில இன்டர்வல் இருக்குது பதினஞ்சு நிமிஷம் இது இருக்குது அது இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு ஷோ போடும்போது ஒரு சில பேர் ரெண்டு மணி வரைக்கும் போடுவாங்க அது காத்திருந்து பார்க்குற ஆட்களும் இருக்காங்க அப்போ அதில் அதிலே வந்து நீங்கள் சொல்கிற ரெண்டாயிரரூவா மூவாயிரூவாய்க்கு விற்கிறது இதுனா முதல் ஷோவுக்கு தான் அப்படி முதல் நாள் மட்டும்தான் அப்படி சில பேர் முதல் ஷோவுக்கு எனக்கு வந்து எப்படியாவது நான் போய் ஆகணும் அப்படின்னு பத்தாயிரரூபா இருந்தாலும் சரி பத்தாயிரரூபாய்க்குலாம் கொடுத்துருக்கான் போன படங்களில் எதோ போன போன படத்தில் விஜயோடைய படத்துக்கு பத்தாயிரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க டிக்கெட் ஃபஸ்ட்டு எனக்கு தான் முதல் டிக்கெட்டும் அதிலே முதல் டிக்கெட்டு அப்படின்னு வாங்க போகிறேன் அதிலே ஒரு போட்டி இருக்கும் முதல் ஷோவுக்கு போகிறது ஒன்று முதல் டிக்கெட் எனக்கு தான் நான் தான் அப்படிங்க கருத்து என்ன சார் இவ்வளோ காசு கொடுத்து படம் பார்க்கறது இவ்வளோ காசுக்கு டிக்கெட் விற்கிறத பற்றி இல்லை விற்கிறத பற்றி இவங்களுக்கு வந்து அந்த இவங்க தான் இது பண்ணி ஆகணும் இந்த மாதிரி விற்கக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது சொல்லுது இந்த மாதிரி விற்கக்கூடாது என்ன அந்த இவங்களும் சொல்லி அவனும் இந்த நடிகர்களும் சொல்லி ஆகணும் இந்த மாதிரி டிக்கெட் விற்காதீங்க இது இது விற்கிறது இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா எம்ஜிஆர் நான் ஒரு உதாரணத்தை சொல்லிக்கலாம் ஒரு முறை ஏதோ எங்கே ஏதோ ஒரு படத்துக்காக சம்பளம் ஏற்ற போகிறேன் அப்படின்னாரு சம்பளம் ஏற்றுப்போது கொஞ்சம் யோசிச்சார் சம்பளம் ஏற்றலாம் வந்து நான் சம்பளம் ஏற்றினா இவங்க டிக்கெட் வேலை ஏற்றுவாங்க என்னுடைய ரசிகர்கள் சாதாரண ரசிகர்கள் ரிக்ஷாக்காரங்க அந்த மாதிரி கூலிக்காரங்க இவங்க வேலை ஏற்றுனாங்கன்னா என்னுடைய ரசிகர்கள் கஷ்டப்படுவாங்க அதனால் சம்பளம் ஏற்றாமல் அப்படியே விட்டுருங்க வே வேண்டாம் ஏற்ற வேண்டாம் அப்படி ஆனால் சம்பளம் போது இவங்க டிக்கெட் வேலை ஏறும் கூட இந்த படத்தோட வேலை ஏறும் அது மாதிரி ஏறி அதெல்லாம் அப்படி யோசிச்சுருப்பார் அவர் மக்களுக்காக யோசிச்சுருப்பார் இவங்க அப்படி யோசிக்கிறதா தெரியல ஏன்னா வாங்குகிற முந்நூறு கோடி இரநூறு கோடின்னு வாங்குகிறாங்க சம்பளம் எப்படி இப்படி போனால் என்னங்க படம் வருதா பணம் வந்துருச்சு அவங்களுக்கு அவ்வளோதான் இவங்க இந்த மை இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க மக்களுக்கு நம்ம படத்தின் மூலமாக ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு யோசிக்கணும் இந்த படத்தின் மூலமாக வந்து உங்களுக்கு மக்கள் வந்து பிழையப்படக்கூடாது முதல் ஷோ வந்து ஐயாயிரூவா மூவாயிரூவான் டிக்கெட் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும் இவங்க ஹீரோக்கள் சொல்லணும் அந்த தன்னுடைய ரசிகர்கள்ட்டையும் சொல்லணும் நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள் இப்போ நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் பதிவு பண்ணி அந்த மாதிரி பதிவு பண்ணி நீங்கள் பாருங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் கடந்து பாருங்கள் முதல் நாளே நீங்கள் பார்த்தா ஒன்றும் ஐயாயிரம் ரூபா கொடுத்து மூவாயிரூபா கொடுத்து அதாவது சொந்த பணமாக இருந்தால் சில சில படங்கள் சின்ன பசங்கள் இருப்பாங்க அப்பாவுடைய அப்பா கிட்டே வாங்கியோ வாங்கியோ பட்டோ இது வாங்கியோ தான் பண்ண போகிறாங்க இதெல்லாம் ஒரு தவறான செய்கை தான் அதை ஹீரோக்கள் சொல்லலாம் இந்த மாதிரி என்னுடைய ரசிகர்கள் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம் அது அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்குது ஆனால் ஹீரோ சொல்ல தனிப்பட்ட அந்த சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையான விஷ் தேவையில்லாத விஷயம் ஐயாயிரருவா கொடுத்து ஒரு படத்தை பார்க்கணுமா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அதை யார் சம்பாதிக்கிறாங்கன்னா நேரடியாக அந்த ப்ரொடியூ ப்ரொடியூசருக்கு போகாது அது டிக்கெட் விற்கிறவங்களுக்கு போயிடும் அது டிக்கெட் வாங்கி விற்கிற அந்த காலத்துக்கு முன்னெல்லாம் உங்களுக்கு தொண்ணூறுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா வட்டிக்கு பணம் வாங்கி இந்த மாதிரி விற்பாங்க அந்த ஒரு ஒரு பிளாக்கில் டிக்கெட் விற்பாங்க அவங்க வாங்கி உடனே வந்து மீட்டர் வட்டியும்பாங்க அந்த மாதிரி வாங்கி உடனே அன்றைக்கி சாய்ந்திரத்துக்குள்ளே அந்த பணத்தை திருப்பி இவங்களை சம்பாரிச்சிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி இப்போவும் நடக்கிறது உண்டு இப்போ வந்து டிக்கெட்டு வந்து சில பேர் முன்னாடி வாங்கியோ இல்லை தேட்டருக்கு மூலமாக வாங்கியோ அல்லது தேட்டர்லேயே இந்த மாதிரி இது பண்ணியோ பண்ணிக்கிறாங்க இவங்க என்ன அந்த மன்றத்தின் மூலமாக இருக்காங்க இல்லையா மன்றத்தின் மூலமாக இத்தனை டிக்கெட்னு இருக்குது சிறப்பு காட்சின்னு போடுவாங்க சிறப்பு காட்சிக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஐயாயிரூவா பத்தாயிரரூவா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரரூவா எல்லாம் ஆட்கள்லாம் இருக்காங்க சிறப்பு காட்சி சிறப்பு காட்சியில் எனக்கு தான் ஃபஸ்ட்டு அதில் நான் சொன்னேன்ல முதல் டிக்கெட் எனக்கு ஐம்பதாயிரரூபா நான் தரேன் அப்படிம்பாங்க பெரிய பணக்காரங்களாம் அதை நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது ஓகே அவனா உடனே வாங்க வான் தம்பி அப்படின்னு உடனே கொடுத்துருவாங்க அப்போ அடுத்து வராமல் நான் பத்தாயிரம் ரூபா தரேன் அப்படின்னு மூவாயிரம் எனக்கு அடுத்தது அப்படி அந்த மாதிரி வந்துடுவாங்க இது சிறப்பு காட்சிங்கிற பேரில் நடக்கிறது நடிகர் விஜய் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே பயங்கர கோலாகலமாக இருக்கும் டீசர் ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ கோட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரும் வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த அந்த அளவுக்கு இல்லை ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லி எதுவுமே ரசிகர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடித்தமானதாக அமையலை அப்படி இருக்கும் பொழுது கோட் திரைப்படம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க சார் இல்லை இதில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு பிரசாந்த் இருக்காரு மோகன் இருக்காரு டோனி இருக்காரு டோனியை வந்து ஒரு சீனில் வராது ஒரு அந்த கிரிக்கெட் சம்மந்தமான ஒரு சீனில் வர்றாரு அதை தாண்டி இன்னொன்று அஜித் அஜித்குமார் கடைசியில் வந்து ஒரு இது பே டயலாக் பேசுகிறான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் ஏன் வர போகிறான்னு தெரியல ஏன்னா அவருடைய சொந்த படத்துக்கு அவர் வந்து ப்ரொமோஷனுக்கு மாட்டேங்கிறாரு டிவிக்கும் வரமாட்டேங்கிறார் மேடைக்கும் மாட்டேங்கிறார் இப்போ வேறொருத்தருடைய படத்துக்கு எப்படி ப்ரொமோஷனில் அதாவது வந்து படத்தை அதில் வந்து பேச வாய்ப்பே கிடையாது கிளப்பி விடுறாங்க இந்த மாதிரி அஜித்தும் வர்றாரு அதில் அப்படிங்கிற மாதிரி இது வந்து நீங்கள் இப்போ முன்னெல்லாம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன் இது இன்றைக்கி இந்த படத்துக்கு பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தொடர்ச்சியாக அந்த கொடியை அறிமுகப்படுத்தினார் அடுத்து மாநாடு நட நடத்த வேண்டியிருக்கு சில கொட் அந்த அரசியல் சம்பந்தமா தொடர்ச்சியாக வரும்போது அந்த நியூஸ் வரும்போது இந்த நியூஸும் வந்துச்சுன்னா ரெண்டுமே கிளாஷ் ஆகிட்டு எதுவுமே எடுப்படாமல் போய்டும் சின்னதாக பெருசாக போய் போகாத முன்னெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல கொடி அறிமுகப்படுத்திடும் அப்புறம் இப்போ கொரிய அனுபவம் மறிமுகப்படுத்தின பிறகு அதில் சர்ச்சைகள் ஓட்டிகிட்டு இருக்கு எங்கே யானை ஏன் பிடிச்சிக்கிட்டீங்கன்னு யானை யானைக்காக ஒரு தகராறு நடந்துருக்கு அது போக அந்த கொடியும் கூட ஒரு ச சர்ச்சை என்னென்னா ஒரு கொடின்னு சொல்லும்போது நீங்கள் ஈஸியாக வரையக்கூடியதாக இருக்கணும் அதை வந்து யாராச்சும் வரையணும்னா அவ்வளோ க ஈஸியாக கிடையாது அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு பிளாக் எடுத்து அப்படியே ஒட்ட வைக்கலாம் சில பேர் இடத்துல அந்த பிளாக் ஒட்டுவாங்களே அந்த மாதிரி பண்ணலாம் ஒரு ரெட்டையிலேங்கிறது ஈஸியாக ரெண்டு விரலில் காட்டலாம் ரெண்டு ரெட்டையில பண்ணிடலாம் சூரியன் ஒரு இப்படி காட்டிடலாம் கை என்ன அப்படி காட்டலாம் அது இதுதான் உங்களுக்கு மாம்பழம் அவங்க மாம்பழம் அப்படி காட்டலாம் அவர் முரசுன்னு காட்டிடலாம் அது இது அந்த மாதிரி ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு இவங்க பானை சின்னன்னா பானை அப்படின்னு தெரிஞ்சிடும் இவங்க சின்னம் அப்படின்னு ஆனால் இந்த கொடின்னு வரும்போது அது ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது அதுக்காக சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது உங்களுக்குள்ளே இந்த கொடி மாற்றலாமா இவங்க யானை சின்னத்துக்கு வந்து ஒரு தகராறு நடந்துகிட்ருக்கு ஏன்னா அவங்க நார்த்தில் இருக்க அந்த தேசிய கட்சி ஒன்று இருக்குது யானை சின்னம் அவங்க இப்படி பண்ணும்போது தே இந்த இதில் தேர்தல் ஆணையத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த கொடியில் தூக்கிடணும் அப்படின்பாங்க அந்த ஒரு சர்ச்சை வரும் இதுக்காக என்ன பண்ணுறது இப்படி போயிட்டுருக்கு அதனால் இவர் வந்து சினிமாவில் வந்து இது இதுக்காக இது பண்ணலை அதிகமாக அதே சமயத்தில் மூணு மணி நேரம் பண்ணுங்கிறதுனால அப்போ வெங்கட் பிரபுங்கிறனால வெங்கட் பிரபு என்ன பண்ணியிருப்பான்னு தெரியல திடீர்னு மாநாடு மாதிரி நல்லா உற்சாகமும் பண்ணியிருக்கலாம் அல்லது சில சொதப்பி இருக்கலாம் ஆனால் நிறைய நடிகர்கள் இருக்கிறனால நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறனால நிறைய அந்த 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 நடிகருடைய ரசிகர்களும் வருவாங்கள்ல அதெல்லாம் கலந்து வருவாங்க ஏன்னா இது வரைக்கும் நடிகர் விஜய் அவர்களுடைய திரைப்படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நடந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ட்ரெயிலர்னு சொல்லி எதுவுமே வந்து ரசிகர்களுக்கு அந்த அளவுக்கு இருப்பான ஒண்ணா இல்லாம போனதே கிடையாது இந்த படத்துக்கு தான் அப்படி நடக்குது அப்படின்னும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெங்கட் பிரபு சார் வந்து இந்த மாதிரி யாருக்குமே பண்ண மாட்டாரு அஜித் சாருக்கு மட்டும் சூப்பரா மங்காத்தா கொடுத்துட்டு இவருக்கு வந்து வேணும்னே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதான்னு பேசுறாங்க இவரு ஏத்து இவர் ஏத்துக்க மாட்டார்ல நடிக்கிறது இவருதான் கதையெடுகள் கேட்கறது இவர்தானே இவர் கேமராமேன் உண்மை முன்னாடி இவர் வந்து என்ன தான் ஷார்ட் வச்சாலும் இவர் கேமரா முன்னாடி வந்து நடித்தா தானே ஒரு அந்த சீன் எடுக்க முடியும் அவரை மீறி ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே இவர்கிட்ட சொல்லி ஓகே வாங்கின இங்கே பார்த்தீங்கன்னா இவர் இவருடைய சாங்கே வந்து இவனுடைய சாங்கே சரியாக போகாமல் காரணம் இவர் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தார் விஜய்யை வந்து இது வேண்டாம் இது மாற்றுங்க இது மாற்றுங்க சொன்னதுனால இவர் அந்த சாங் சரியாக வரலன்னு சொன்னாங்க இப்போ கடைசியாக விட்ட ஒரு சாங் வந்து ஒரு குத்துப்பாட்டு மாதிரி ஒரு உயர மாதிரியான ஒரு சாங் அது கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு ஆரம்பத்தில் விட்ட சாங் வந்து இவர் வந்து இவர் இன்வால்வ் ஆகிட்டு இது வேண்டாம் இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க சொல்லும்போது சில இதாக இருக்கும் ஏன்னா இவனுக்கும் வெங்கட் பூர்வுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒரு நல்லா எப்படி பண்ணலாம் இல்லை ஜாலியாக ஒரு பண்ணும்போது இந்த பா இந்த வேணாம் அப்பாவுடைய பாட்டு உள்ட்டாக பண்ணி இதை பாட்டு அது நல்லா பண்ண சிறப்பாக வரணும் வருவாங்க நினைப்பாங்க சில நேரங்களில் அந்த அவரை நீங்கள் சொல்கிற மாதிரி அவராக இப்படி பண்ண முடியும் இவர் தான் நடிக்கிறார் இவர் தான் பார்க்குறாரு இவர் தான் டிசைட் பண்ணுறாரு இப்ப நீங்க கூட சொல்லியிருந்தீங்க அவரு உள்ள வந்து இன்வால்வ் ஆவாரு அப்படின்னு சொல்லி அவருடைய ஐம்பதாவது திரைப்படமான வேட்டைக்காரன் கூட ஏன் சரியா வராம போச்சு அப்படின்னா அவரு கதைக்குள்ள நிறைய வந்தாரு இந்த மாதிரி பாடல்கள் வேணும் இந்த மாதிரி சீன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்டதுனாலதான் வந்து படம் சரியா வராம போச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா உண்மையாவே விஜய் சார் வந்து அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட்குள்ள இன்வால்வ் ஆகி சொல்றாரு வேண்டாம் ரசிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்க இது வேண்டாம் அதாவது நீங்க டிஃப்ரெண்டா ஒரு மேக்கப் பண்ணியும் டிஃபரெண்டா இது பண்ணி பண்ணதே கிடையாது வரைக்கும் பாத்தீங்கன்னா அது அஜித்தாவது ஏதோ சிட்டிசனுக்கு ஒரு ஏழு எட்டு கெட்டப்பில் போட்டு வந்திருப்பார் அப்படி முகத்தை இதெல்லாம் பண்ணி இவர் இது வரைக்கும் பண்ணதே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது வித்தியாசமாக வேண்டாம் என் ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டேன் இது பண்ணால் வேண்டாம் யோசிக்கணும் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு வந்து இவராக இன்வால்வ் ஆகிடுவாங்க இப்போ இதில் இப்படி எம் எனக்கு இப்படி தான் வேணும் இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் நிறைய இது உங்களுக்கு எது ஒவ்வொரு உதாரணமாக சொல்லணும்னா உங்களுக்கு ஜப்பான் படம் வந்து இருபத்தஞ்சாவது படம் கார்த்திக்கு அது எப்படி இருந்தது படம் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இல்லை குப்பையாக இருந்துச்சு இல்லை அது காரணம் என்ன அவர் நிறைய வந்து கார்த்தி வந்து நிறைய குறுக்கீடு செய்வார் இந்த கதையில் எப்படி இல்லை இப்படி மாற்றுங்க இதை டைலாக்ல எப்படி மாற்றுங்க எதை மாற்றுங்க அப்படின்னு நிறைய குறுக்கீடு அது போக அவருடைய அல்ல கைகள் ரெண்டு பேர் இருப்பாங்க பாருங்க அவங்க அதுக்கு மேலே பண்ணுவாங்க இல்லை இல்லை சார் உங்களை வந்து ரசிகர்கள் இப்படி பார்க்குறாங்க சார் இப்படி பார்க்குறாங்க இவங்க இவங்க பில்ட் அப் பண்ணுவாங்களா இவங்களும் அதை நம்பிடுவாங்க அந்த சரி அந்த மாதிரி வைங்க டைலாக் அந்த மாதிரி சீன் வைங்க அப்படின்னு இவங்க வந்து ஓவரா அதை வெளியே வர மாட்டாங்கள அடிப்படை சாதாரண ரசிகன் பேசிட மாட்டாங்க அவங்களுடைய உணர்வு வேறு மாதிரி இருக்கும் இவங்களுடைய உணர்வு வேறு மாதிரி இருக்கும் அல்ல கைகள் கேட்டு கேட்டு இவங்களாம் அல்லக்கையென்னா அவன் சூப்பராக சூப்பர் சார் ஏதாச்சும் ஒரு சின்ன நடித்தா சூப்பர் நடிச்சிட்டீங்க சார் அப்படிமாங்க ஆனால் அது நடிச்சிருக்கிறது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தான் காசு கொடுத்து பார்க்குறவங்களும் தான் தெரியும் இவங்களுடைய இன்வால்மெண்ட் சில இடங்களில் வந்து இவங்கள உள்ள இதாகும் சில பேர் எம்ஜிஆர்லாம் இன்றைக்கி இன்வால்மெண்ட்டும் இருந்தாருன்னா அந்த படம் சக்ஸஸ் ஆகணும்னு நினைப்பார் ஒரு பாடல் வந்து சரியில்லைன்னா பல ஒவ்வொரு பல தடவை மாற்றுவார் நீங்கள் வந்து அடிமை பெண் அந்த மாதிரி அந்த படங்கள் இதுக்கு அடிமை பெண் அம்மா என்றால் அன்பு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஐம்பது பல்லவி இது பண்ணியிருக்காங்க அது கடைசியாக செலக்ட் பண்ணது தான் இது அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து அதனால ஒரு சக்சஸ் ஆகணுங்கிறத நான் பார்க்குறதா சில பேர் அதை சக்ஸஸுக்கு ஏற்ற மாதிரி யோசிப்பாங்க சில பேர் கொஞ்சம் நமக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க ஒவ்வொருத்தர் இப்படி யோசிக்கிறாங்களோ அது அதன்படி அவங்களுக்கு அந்த படம் அமைஞ்சிருது நடிகர் விஜய் அவர்களை பத்தி சமீபமாக ராதாரவி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அது சமூக வலைதளங்களில் பயங்கர சர்ச்சையா போச்சு என்ன அப்படின்னா சர்க்கார் படத்தில் வந்து நான் அவர் அவருக்குள்ள நடிக்கும்போது என் பேரை வந்து விஜய் அவர்களை பார்க்கணும்னு கேட்டதுனால நான் கூட்டிகிட்டு போனேன் என் ஃபேமிலியே பார்த்தோம் போட்டோஸ் நான் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு பொது நிகழ்ச்சியில வந்து எனக்கு கொஞ்சம் லோபிபி ஆனதுனால நான் கொஞ்சம் வாங்கி விழுந்தேன் அப்போ என்னை வந்து அவர் தான் தாங்கி பிடிச்சாரு அதனால அவருக்கு நன்றி சொல்றதுக்காக அவர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அவருடைய அஸ்டன் கிட்ட நான் கால் பண்ணி கேட்டிருந்தேன் என்னை வந்து சார் வந்து ஓகே சொல்லிட்டாரு ஆனா முன்னாடி மாதிரி குடும்பத்தோட தனியா வராதீங்க தனியா வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு நான் வந்து அவரையே பாக்குறதுக்கு போகலாம் அந்த விஷயம் வந்து எனக்கு விஜய் அவர்கள் கிட்ட பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருந்தாரு உண்மையாவே விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இல்ல அவங்க வந்து குடும்பத்தோடு வர வேண்டாம் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் அதாவது இந்த அவர் சொன்னாரோ இல்லையோ இந்த மாதிரி நடுவில் இருக்காங்க இல்லையா அந்த மேனேஜரோ இவங்க இவங்க தான் தீர்மானிக்கணும் சில நேரங்களில் பூ அதாவது சாமி வரம் கொடுக்க ரெடியாக இருப்பார் பூசாரி இவங்க உங்களுக்காக போயிட்டு அவர் பூஜை பண்ணி இவருக்காக கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்களேன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி தான் சில நேரங்களில் மேனேஜர்கள் இவங்க எல்லாமே வந்து சார் அடுத்த மாதம் தான் வருவார் நீங்கள் இப்போ பார்க்க முடியாது அப்படிம்பாங்க அவர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பார் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன் நானே வந்து ஃபோன் பண்ணி சில அதே நடிகர்கள் வந்து முன்னெல்லாம் ஃபோனில் லேன் தான் இருக்கும் முன்னெல்லாம் நாங்கள் பேசும்போது ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குவோம் முரளியே பேசியிருப்பார் இல்லை சார் அவர் இது வெளியே ஃபாரின் இது போய் இருக்கார் சார் ஒரு வாரம் கழிச்சு தான் அப்படின்பார் அடுத்து மீட் பண்ணுவோம் சார் நல்ல மிமிக்ரி பண்ணுறீங்க சார் அப்படின்னே இல்லை தலைவா அது வந்து அது அப்படின் இந்த மாதிரி நடிகர்கள் அவங்களே கால் அட்டன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிற ஆட்களும் இருக்காங்க இப்போ இவங்க இந்த இவங்க அந்த இவங்க அல்ல இவங்க இருப்பாங்களே அந்த அசிஸ்டண்ட்டு அப்படி இவங்க எல்லாமே இவங்க தீர்மானிக்கிறாங்க அவனை பார்க்க விடலாமா வேண்டாமா இல்லைங்கிறத இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க எனக்கு என்னென்ன நானே வந்து எஸ்கே கூட நல்ல நட்புல இருப்பேன் சில நேரங்களில் மெசேஜ் அனுப்பினா உடனே எனக்கு இது பண்ணுவார் அவருடைய ஃபோனுடைய மேனேஜர்கிட்ட போன பிறகு வரைக்கும் நான் பல மெசேஜ் அனுப்பி இது வரைக்கும் எனக்கு மெசேஜ் அனுப்புனதே கிடையாது நான் மெசேஜ் அனுப்பினா அடுத்த ஒரு அஞ்சாவது நிமிஷத்தில் எங்கே இருந்தாலும் அண்ணன் என் பேசலாம் சொல்லுங்க அப்படிங்கிறார் அதுக்கு பிறகு வந்து மேனேஜர்கிட்ட போன பிறகு அந்த ஃபோனுங்களில் நான் பல தடவை மெசேஜ் பண்ணி எந்த ஒரு இதுவும் வரல அப்போ வந்து மேனேஜர்கிட்ட போகும்போது அவர் தீர்மானிக்கிறார் இவனுக்கு லைன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு அவர் தான் தீர்மானிக்கிறார் இப்படி தான் அங்கே ரவி பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது அந்த ஃபோன் பையன் தான் இறுதியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து மார்க்கெட்ல டாப்ல இருக்கிறது யாரு அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு விஜய் அவர்கள் தான் அவர் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்ப அரசியலுக்கு வராரு இல்லையா சோ அதை பத்தின உங்க கருத்து என்ன சார் இல்ல அரசியலுக்கு வராரு நல்ல விஷயம் தான் வரட்டும் யார் வேணாலும் வரலாம் எந்த இதுல இருந்து வரலாம் வந்து மக்களுக்கு என்ன பண்ண போறாருங்கிற இனிமேதான் தெரியும் அரசியலுக்கு வரட்டும் மக்களுக்கு என்ன பண்ண போகிறார் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை அவர் இவர் சொல்லுவார்லே நம்ம வழி விவேக் மக் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கேன் நான் இது வரைக்கும் இல்லை அப்படி தான் அப்படின்னு பரலாம் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல எந்த போராட்டமும் பண்ணியிருக்காருன்னு தெரில மக்களுக்காக ஆனால் இனிமேல் பண்ணலாம் பண்ண போகிறாருன்னு நான் தெரில இப்போ வந்து அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபது இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்கு இல்லையா அந்த அந்த ஒரு வருஷத்தில் அவர் என்னென்ன பண்ண போகிறார் கொள்கைகள் என்ன அப்படின்னு அந்த க அந்த மாநாட்டில் தான் தெரியும் நினைக்கிறேன் மாநாடு தொடங்கி மாநாட்டில் தான் அவர் வந்து தன்னுடைய கொள்கைகளை விளக்க இருக்காரு அதுக்கு தான் நம்ம வந்து இவர் அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியும் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அவர் ரொம்ப சுயநலமான ஒரு நடிகர் யாருக்கும் அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் உதவி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படியா இந்த உதவி பண்ணது தெரியல எனக்கு இது வரைக்கும் தெரியல ஏன் அவங்க அப்பாவே வந்து அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு ஒரு படம் பண்ணி அவருடைய அசிஸ்டளுக்கு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லும்போது திட்டி அனுப்பிட்டான்னு சொல்லுவாங்க அவங்களுடைய நல நிதி மாதிரி அது திட்டி அனுப்பிட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன் இவரும் பெருசாக உதவி செய்ய அதாவது நீங்கள் அதே விஜயகாந்த் பண்ணியிருக்கான்னு நம்ம பல பேர் சொல்கிறோம் எம்ஜிஆர் பண்ணியிருக்கான்னு சொல்கிறோம் இவர் வந்து என்ன பண்ணார்னா இல்லை அப்போ ஏதாச்சும் இவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும் ஏதாச்சும் பண்ணுவாங்க பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும் கொடுத்து மற்ற நேரத்தில் நீங்கள் என்ன கொடுக்காமல் இருந்தால் என்ன இருக்குது கொடுக்குறவங்களும் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் எம்ஜிஆர் வந்து அவர் வாழ்ந்த காலத்து வரைக்கும் ராத்திரி நீங்கள் போயிட்டு உங்கள் வீட்டில் உல வச்சுட்டு அரிசி இல்லை சார்னு சொன்னாலும் கொடுத்துருவாங்க அது ஒரு நம்ப ஷோ சொல்லுவார் நடிகர் ஷோ வீட்டில் உல வச்சுட்டு இன்றைக்கி அரிசி கிடைக்கும் நம்பணுன்னா இன்றைக்கி எம்ஜிஆர் விடுதான் அப்படிம்பாங்க ராத்திரியில் கூட நீங்கள் உதவி கேட்டால் கொடுத்துருவாங்க ஆனால் மற்ற நடிகர்கள் யாரும் அந்த மாதிரி இல்லை நான் பார்த்த வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் எங்கள் கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க உன் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் டெய்லி டெய்லி